ஹாய் ஃபேமிலி, வணக்கம். நான் உங்க ராஜலட்சுமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நம்ம என்ன தரமா பார்க்க போறோம்? டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் பத்தி பார்க்க போறோம். அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா? ரீ எக்ஸாம் நிறைய பேர் கேக்குறாங்க. எதுக்கு? அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி, ஏன் ரீ எக்ஸாம் கேக்குறீங்க? 36 பேர் தப்புன்றிருக்காங்களா? 9000 பேர் தப்புனாங்களா? சரிக்கு 9036 பேர் வச்சுக்கோங்க. அதில் மொதல் 36 பேரை விட்டுருங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே ரீசன் தான் சொல்றாங்க. நான் 36 பேர்ல பாதி பேருக்கு என்ன சொல்றாங்கனாக்கா, எல்லாம் திதி கொடுக்கறதுக்காக நான் ராமேஸ்வரம் போனோம், அதனால அங்கே எப்படி எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்றாங்க. சரி தெரியுது, ஓகே, அங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். தப்பு பண்ணிட்ட ரீ எக்ஸாம் நியாயமா? எந்த வகையில் நியாயம்னு நினைக்கிறீங்க? ஓ, நான் ஃபெயில் ஆகிட்டமா, நான் திரும்ப எக்ஸாம் எழுதலாம்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா பொய், செல்ஃபிஷா இருக்காதிங்க. எப்படி அது நியாயமா வரும் சொல்லுங்க. நிறைய பேர் நிறைய தமிழ்ல பாருங்க, நிறைய வீடியோஸ் பாருங்க, எல்லாம் ரீ எக்ஸாம் வருமா வராதா, ரீ எக்ஸாம் வருமா வராதா. அதான் மேனேஜ்மெண்ட் ரீஎக்ஸாம் வருமாறது போட்டேன் தான். ஏன் போட்டேனாக்கா, ரீஎக்ஸாம் வேணாம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டுருந்தேன். இன்னும் நிறைய பேர் ரீஎக்ஸாம் எதிர்பார்க்குறீங்க, அதை நினச்சிக்கிட்டு குரூப் ஒன் குரூப் டூ படிக்காமல் இருக்கிறீங்க. அவங்களுக்கு தான் நான் வீடியோ போடுறோம், ஓகேங்களா? ஏன் ரீஎக்ஸாம் வேணும் உங்களுக்கு? அதை கேட்குறேன். ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிப்பான், 3-4 வருஷம் படிப்பான், இல்லை 4 வருஷம் 5 வருஷம் கண்ணாமணம் படிச்சுக்கிட்டே இருப்பான், ஏகப்பட்ட அட்டம்ப்ட் கொடுப்பான், இப்போ தான் கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிடுப்பான். குரூப் ஒனில் 22 கொஸ்டின், அதாவது 22 கொஸ்டின் 20 கொஸ்டின் கிட்டேயோ தப்பான ஆன்சர் கீ கொடுத்தாங்க. கொஸ்டின் தப்பு இல்லை, ஆன்சர் கீ தப்பாக கொடுத்தாங்க, சரிங்களா? அதுக்கு நம்ம சார் நிறைய இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்களே நிறையான்னு சொல்லப்படாது, ஒருத்தர் தான் உண்மையாக போனார், ரேடியோ நேசகர்மி, சரிங்களா? அவரு, அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, நாம் நம்ம சேனலில் அதை பற்றி ரெகுலராக பேசியிருந்தோம். ஆ, அது எவ்வளவோ கேட்டாங்க, ஆன்சர் கீ கொடுத்தாங்களா? திரும்ப மார்க் வந்துச்சா? யார் ஒருத்தர் கேஸ் போட்டாங்க, அந்த ஒரு பையனுக்கு மட்டும்தானே மார்க் கொடுத்தாங்க, அந்த பையனை அதுக்கான மாதிரி சரி அடிக்கல, ஸோ அவர் கட் ஆஃப் வரலாம், ஃபெயில் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சிட்டாங்க. ஆ சொல்லுங்க, இது எந்த வழி நியாயம்? அப்படி பார்த்தா குரூப் ஒன் எக்ஸாம் திரும்ப மாத்திரீங்களா? திரும்ப முதல்ல வைக்கலாமா? நியாயம் வருமா? அன்னைக்கு பண்ணிருக்கோம்ல அதை, இன்னைக்கு அதை இப்படி கேட்குறீங்க? அன்னைக்கே பண்ணல, அதாவது அதுக்கப்புறம் மேபி அதை வச்சு கிட்டத்தட்ட அந்த 20 கொஸ்டினில் 15 கொஸ்டின் கிட்ட கரெக்டான ஆன்சர் வச்சிருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னு தெரியும், கமெண்ட்ல அண்ணா 15 கொஸ்டின் ரைட் வந்து தப்பாக பண்ணிட்டாங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, அவங்க லைஃப்பில் என்ன பண்ணுறது? அது குரூப் ஒன்ல அந்தமாரி நிலமையில ஃபெயில் ஆகிட்டு, அதாவது நல்லா படித்து கரெக்டாக எழுதி ஆன்சர் கீ தப்பாக வந்து நான் ஃபெயில் ஆகி திரும்ப குரூப் 4 பாஸ் ஆகிருக்கான் தெரியுமா? இப்போ அவனுக்கும் ஒரு புதுசாக திரும்ப படித்து திரும்ப ரீ எக்ஸாம் வாங்கிட்டு இருக்கேன். இதை நல்லா படிச்சிருக்கேப்பா, திரும்ப எழுதப்பா. ஏன் எழுத வேண்டியது தானே வருஷம் வருஷம், எப்படி எழுத முடியும், சரிங்களா? சில பேர் லக் இருக்கும்ல, லக் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, எல்லா நேரம் ஒரே கொஸ்டின் வருமா? ஆ, எல்லாருக்கும் சேம் ப்ரிப்ரேஷனு டைமிங் இருக்குமா? எல்லா சூழ்நிலையும் ஒரே இதாக இருக்குமா? ஆ, 5 வருஷம் படிச்சிருப்பாப்ல, இன்னொரு 31 வயசில் பாஸ் ஆயிருப்பாப்ல, இப்போ திரும்ப ரீ எக்ஸாம் கேட்க 32 வயசாக மேக்ஸிமம் இருக்குது, திரும்ப அந்த ப்ரெஷரில் படிக்க முடியுமா? கொஞ்சம் லாஜிக் யோசிங்க, எப்படி ரீ எக்ஸாம் வைக்க முடியும்? நியாயமாக என்ன பண்ணணும் சொல்லுங்கள். 36 பேர் முதல்ல, எத்தனை பேரோ, 36, 100 பேரோ, 200 பேரோ, யார் வேணால் இருக்கட்டும், அந்த பர்சன்ஸ், அதாவது தப்பு செஞ்சு நம்ம தான் தண்டிக்கணும், தப்பு செய்யாதனதுக்கு தண்டிக்கணும்னு நான் கேட்குறேன், சரிங்களா? தப்பு செஞ்சு யார், 36 பேர் தான் சொல்கிறீங்க. அதுலேயும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து சொல்கிறாரு, நான் வந்து 8 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயம் எக்ஸாம் எழுதிருக்கிறேன், தனி எக்ஸாம் வச்சு பாருங்க நான் சொல்கிறேன், ஓகே, அவ்வளோ கச்சிருக்கேன், எத்தனை கொஸ்டின் வைக்கிட்டோம், திரும்ப செக் பண்ணிக்கிட்டோம், அவங்க மார்க்ஸ்லாம் அவங்கள விட்டுருவோம், யார் தப்பு பண்ணுறாங்க அவங்கள மட்டும் பிடிங்க, அவங்கள மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள், 3 வருஷம் பேன் பண்ணுங்கள், எக்ஸாம் அதில் காப்பி அடித்தாக்க அந்த இது மொபைல் ஃபோன்ஸ் இது மாதிரிலாம் எடுத்து போய் காப்பி அடிச்ச மாதிரி பண்ணுறாங்க. தானே இது ஆக்சுவலாக அப்படியே நடந்திருக்கு, ஒரு இன்ஸ்டியூட்டில் குறிப்பிட்ட பர்சன்ஸ் அங்கே போவாங்களா, இப்படி ஒரே டைமில் பாஸ் ஆவாங்களா, அப்போ அவங்கள மட்டும் பிடிங்க, அந்த இன்ஸ்டியூட்டை பேன் பண்ணுங்கள், அங்கேருந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் டிபார் பண்ணுங்க, அவங்க எல்லாருமே கேஸ் போடுங்க, ஏன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பிடிக்கிறீங்க? 2014 இதேமாதிரி நடந்திருக்கான், இதேமாதிரி குரூப் 4ல இதேமாதிரி பிரச்சனை நடந்திருக்கான். நான் சொல்லுங்க, ரேடியோ நேசகம் சார் ஒருத்தர் சொல்லிருப்பாரு பாருங்க, ராஜபூபதி சார் சொல்லிருப்பார் ஒரு வீடியோவில், இரெகுலராக நடக்குது, நிறைய யூடியூப் நிறைய சேனல்ஸ் வந்து பேசுகிறாரு, பார்த்துருப்பீங்கல்ல, அவங்களும் நம்மளோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ், அவங்கள்ட்ட போய் கேளுங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ட்டு. ஏன் அதுக்கெல்லாம் என் பதில் வரல? ஏன் 2014 அதுக்கெல்லாம் சொல்யூஷன் வந்துருச்சா? அட, நான் ஃபெயில் ஆகிட்டேன், பாஸ் ஆனவன் அடுத்த இதுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த இது கோமா ஆங்கிலான வீடியோ போச்சுங்களா, போச்சுங்களா எல்லாமே சொல்லுங்க. அந்த 9000 பேர் வாழ்க்கை போய்டும்ல, சும்மா யாரும் படிக்கல, சும்மா அப்படியே யாரும் வந்துடலங்க, ஜஸ்ட் அந்த லக்கில் பாஸ் ஆனவங்களாம் சும்மா கிடையாது, அவங்க நம்பாதீங்க, அந்த 1-2 நாள்லாம் இருக்கு, அதெல்லாம் தூக்கப்பட போட்டுருங்க. நான் உண்மையாக படித்து கஷ்டப்பட்டு பாஸ் ஆன நிறைய பேர் இருக்கான், நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, எவ்வளோ கஷ்டத்தில் படிக்கிறாங்க தெரியுமா? ஸோ ரீ எக்ஸாம் கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் அந்த இடத்துல இருந்து பாஸ் ஆகணும். நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா இப்படிலாம் ஒருத்தவங்க பண்ண, எவனோ ஒருத்தவங்க பண்ணுற தப்புக்கு நீங்கள் ஏன் கஷ்டப்படணும், சரிங்களா? எந்த வகையில் நியாயம் அது? ஆ,
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ரீ எக்ஸாம் வேணாம், யார் தப்பு பண்ணிருக்காங்களோ அப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவங்கள மட்டும் டீபார் பண்றீங்க. 9000 அப்புறம் ஒரு 36 அடுத்த ரேங்கிங்ல ஏத்தன பிறகு அவங்கள மட்டும் உள்ள விடுங்கன்னு சொல்லணும். இதுதான் உண்மையா ஒரு காம்படிட்டர் இருக்க வேண்டியது. சும்மா தோனியை பத்தி சொல்லுவாங்கல்ல, நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் இருக்குதுயா, ஆப்லன் டீம் பாகிஸ்தான்காரனா இருக்கும், எந்த நாடு ஆஸ்திரேலியா இருக்கும், யாரோ நாடு கீழே வந்து காலில் வந்து கைகள் வலிக்கு துடிக்கிறானாக்கா டப்புன்னு போய் ஹெல்ப் பண்றாங்களே, காலை பிடிச்சி இது பண்றாங்களே, அந்த நேரத்துக்கு ஒரு ஃபிசியோ பண்றாரு. எதனால அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் தான், அவர் பெரிய ஆள் தான், ஏன் பண்றாரு? அந்த காம்படிஷன்லயும் அவர் அந்த இடத்துல மனுஷத்தன்மை விடல. அதே தான் சொல்றேன், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லயே நீங்க உங்க மனுஷத்தன்மை விட்டுறாதீங்க சில பேருக்கு சொல்றேன், சரிங்களா? ஸோ நான் வச்சா கோமா பேசுறது நல்லாவே தெரியுது, என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் நான் ஃபேக்டாக சொல்கிறேன், தயவு செஞ்சு ரீ எக்ஸாம் பண்ணுறதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? அது வேணாம், நமக்கு அப்படி ஒரு வேலை வேணாம். இன்னும் ரீ எக்ஸாம் வச்சு அதில் வச்சு வர வேலை வேணாம். ஆல்ரெடி பாஸ் ஆனவங்களுக்கு போட்டோம், தப்பு செஞ்சவங்களும் தண்டிங்க. ஊரில் எவனோருத்தன் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு அவனும் ஜெயிலில் கிடக்கிறான், சரிங்களா? அதுக்காக இருக்கிற எல்லா ஆம்பளையும் தப்புன்னு சொல்லிட்டு எல்லா ஆம்பளையும் கழுத்தத்தில்லம்மா, சரியாயிடுமா? தப்பு தானே, உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ எல்லாருமே நல்லவங்க தானே? அதேமாதிரி எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ நல்லது, நான் நல்லது தானே, நீங்கள் நல்லது தானே, அப்படி தான் நினைக்கிறீங்க? என் பர்சனலாக சொன்னால் நான் நல்லவன் அப்படி தானே சொல்லுவோம்? நான் என்னையே தப்பு செஞ்சேன். நிறைய பேரோட கமெண்ட் நிறைய வீடியோவில் பார்க்குறேன், ஏன் அந்த ரீ எக்ஸாம் டைட்டில் வைக்கிறீங்க தெரிஞ்சுறாங்க. முறைகேடு நடந்திருக்கு, ரைட்டு தான், அதுக்கு ஏன் இப்படி ஏன் டைட்டில் வைக்கிறீங்க? பசங்களுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் உள்ளே கொண்டு வரீங்கன்றாங்க. டிஎன்பிஎஸ்எல் தப்பி நடக்கலையா? டிஎன்பிஎஸ்எல் குரூப் ஒன் மெயின்ஸு ஏமா இருக்கா? மெயின்ஸில் ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் பாஸ் ஆகணும் சொல்லிட்டு நிறைய பேர் கேஸ் போட்டாங்க, நிறைய பேர் சொல்லிட்டுருந்தாங்க குரூப் ஒன் மெயின்ஸ் காசு வாங்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க, சரிங்களா? பிரச்சனை நிறைய இருக்குதுங்க, அது அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். பட் இதுக்கு இந்த பிரச்சனை இது சொல்யூஷன் கிடையாது, சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய தாட்ஸை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ மற்றபடி நேற்று எனக்கு பர்த்டே நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்தேன், ஒன்றோட படித்தேன், எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடில, ஆனால் எல்லாருக்கும் கமெண்ட்டை பார்த்து லைக் பண்ண ஹார்ட்டிங் கொடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட சப்போர்ட் இருக்குது, நீங்கள் கூடவே என்றைக்குமே இருக்கணும், நானும் உங்க கூடவே இருப்பேன் படிக்கிற விஷயத்தில், சரிங்களா? ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஆனால் என்னென்னா 10:30 வீடியோ என்னென்னா வராதா அப்படின்னீங்க. ஆக்சுவலாக வேறு வேறு டைம் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன், நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு, பட் இனிமேல் வரும். அதாவது செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஸ்டடி பிளான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஏன்னா இந்த 20ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் சில பேர் படிப்பாங்கன்ட்டுருப்பாங்கல்ல, அந்த 20ஆம் தேதியிலையும் கொடுக்கணும் ஒரு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? இன்றைக்கி 19 நாளைக்கு 20 நாளைக்கு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வருதுங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் என்ன பண்ணணும், அப்பயாச்சும் படிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? ஸோ செவ்வாய்க்கிழமையிலேருந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருவேன். ஸ்டடி பிளான் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க, 6th, 7th, 8th அப்படியே அழகாக ஒரு ஸ்டாண்டர்டாக முடிக்க போகிறீங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? எல்லாத்தையும் முடிச்சு ஃபஸ்ட்டு சோஷியல் முடிப்போம், அதுக்கப்புறம் மேக்ஸ் முடிப்போம், அப்புறம் யூனிட் 8, யூனிட் 9 முடிப்போம், நீங்கள் அப்படியே ஆர்டராக கொஞ்சம் கொஞ்சமாக முடிங்க, படிக்கணும் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, சரிங்களா? படிங்க, பாஸ் ஆகுங்க, போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருங்க, ஓகேவா? ஏங்க அவன் காசு கொடுத்து வேலைக்கு போயிட்டாங்க, நான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் காசு கொடுக்காம போனாக்கா டாப் 10 ரேங்கில் வந்துருங்க, வேலை முடிஞ்சு போச்சு, ஓகேவா? ஸோ இத்துடன் விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி.